ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சர்ஹவிஸ் கிச்சன். இன்னைக்கு சித்திரை பௌர்ணமி, அதாவது சித்ரா பௌர்ணமி அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு ரொம்பவே ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரை வைகை ஆற்றில் கள்ளழகர் புறப்பாடு. அந்த கள்ளழகர் ஆற்றுல இறங்குறது ரொம்பவே விசேஷமான ஒன்று. ஏதாவது ஒரு வருஷம் மதுரைக்கு போயிட்டு இந்த அழகான காட்சியை பார்க்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது. ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயர் வந்து பிளான் பண்ணணும், பார்க்கலாம், நம்ம வந்து போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இன்னைக்கு வந்து 5 மணி போலவே காலையில் எழுந்து கள்ளழகரை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ரொம்பவே ஸ்பெஷலான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு காலையிலேயே, அதாவது பிரம்ம முகூர்த்தத்திலேயே வந்து முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செஞ்சு வழிபாடு செஞ்சுருக்கேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னிலிருந்து நம்ம வேல்மாறல், 48 நாள் வேல்மாறல் வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், இந்த வேல்மாறல் 48 நாள் நம்ம பாராயணம் செஞ்சு முருக வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய பேர் என் கூடவே ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ யாரெல்லாம் இன்னைக்கு, அதாவது சித்ரா பௌர்ணமி, இந்த பௌர்ணமி நாளில் முருக வழிபாடு செஞ்சு வேல்மாறல் பாராயணம் செஞ்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வேல்மாறல் பாராயணம் செய்கிறது எப்படி அப்படிங்கிறத ஒரு தனி வீடியோவாகவே கொடுத்துருக்கேன், அதோட லிங்க்கையும் கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணி பாருங்க. நிறைய பேருக்கு இருக்கிற டவுட்டு, இந்த வேல்மாறல் பாராயணம் செய்யும் பொழுது இந்த வேலும் மயிலும் சேவலும் துணை, இதை வந்து 6 முறை சொல்லணுமா 12 முறை சொல்லணுமா அப்படிங்கிறது. இதே போல திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்து குகன் வேலை, இந்த அடியை 12 முறை ஓதணுமா, அப்படி இல்லை அப்படின்னா 20 முறை சொல்லணுமா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கு. ஸோ இது வந்து இப்போ ரீசெண்டாக இதை 20 முறை 12 முறை அப்படின்னு சொல்லி மாற்றி வச்சிருக்காங்க. அது எதனால அப்படின்னு எனக்கு தெரியல. சச்சிதானந்த சுவாமிகள் தொகுத்து வழங்கக்கூடிய அந்த வேல்மாறல் வந்து முதல், அதாவது அந்த 6 முறை வேலும் மயிலும் சேவலும் துணை அப்படின்னு சொல்றது, அதுக்கப்புறம் வந்து 12 முறை அந்த திருத்தணியில் அந்த லைன் வரும். ஸோ இப்படிதான் வந்து புத்தகங்களில், நான் வாங்கின புத்தகங்கள் இருக்கு, இப்போ ரீசெண்டாக வர பதிவுகளில் வந்து 20 முறை போட்டிருக்கு. அக்கா எங்களுடைய புக்கில் வந்து 20 முறை இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுடைய புத்தகத்தில் எப்படி இருக்கோ அதன்படி நீங்கள் படிங்க. நம்ம என்னுடைய புத்தகத்தில் வந்து இப்படி தான் இருக்கும், இது 6 முறை இருக்கும், அது 12 முறை இருக்கும். இந்த அடி எதுக்காக இந்த 12-6 அப்படிங்கிற ஒரு அடி இருக்கு அப்படிங்கிறது இந்த புத்தகத்துல விளக்கமா இருக்கும். அந்த 20-12 அப்படிங்கிறதுக்கு விளக்கம் என்னன்னு எனக்கு சரியா தெரியல. ஆனா புத்தகத்துல 12-6 அப்படிங்கிறதுக்கான விளக்கம் தெளிவா கொடுத்துருப்பாங்க. ஸோ என்ன ரீசன் எனக்கு தெரியல, ஆனால் நான் இந்த முறைப்படி தான் நான் படிக்கிறேன். உங்களுக்கு அது சாத்தியம், அது வந்து விருப்பம் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய விருப்பப்படி படிங்க. ஸோ ஏன்னா நமக்கு வந்து ஒருத்தர் சொல்லி கொடுக்குறாங்க, ஸோ அது வந்து நம்ம செஞ்சுட்டு வரோம் அப்படின்னா நமக்கு அது பழகிடும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு வந்து முருகன் கோவிலில் ஒரு சுவாமிகள் வந்து சொன்னது, ஸோ அதுபடி நான் வந்து செஞ்சிட்ருக்கிறேன். நீங்கள் வந்து உங்களுடைய, உங்களுக்கு யாராவது சொல்லியிருக்காங்க இதுதான் முறை அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இது 12 படிக்க போகிறீங்க, அது 20 படிக்க போகிறீங்க. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் படிச்சுட்டு வாங்க. ஆனால் வேல்மாறல் படிச்சுட்டு வர்றது அப்படிங்கிறது அவ்வளோ ரொம்ப ஒரு பலனை தரக்கூடியது. எனக்கு வேல்மாறல் படிக்கிறதுக்கு மேக்சிமம் வந்து ஒரு 20 நிமிஷம் போலவே ஆயிடுச்சு. நிறைய பேர் சொல்கிற விஷயம் எனக்கு வந்து 1/2 hour ஆகுது, இல்லை அதிகமாகிடுது, என்னால் ஃபாஸ்ட்டாக படிக்க முடியல அப்படிங்கிறது. ஸோ எனக்குமே வந்து ஃபஸ்ட் டைம் நான் படிக்கும்போது கொஞ்சம் தடுமாற்றமெல்லாம் இருந்துச்சு. இப்போ வந்து நான் அடிக்கடி அதை படிக்கிறதால ரொம்ப சரளமாக வர மாதிரி இருக்கும், அதனால் ரொம்ப ஈஸியாக படித்து முடிச்சிடலாம். நீங்கள் ரொட்டீனாக படிக்கிறீங்க அப்படின்னா இந்த வேல்மாறல் படிக்கிறதுக்கு அதிகபட்சம் 20 நிமிஷம் தான் ஆகும். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் படிச்சுட்டே வாங்க, நாளடைவில் அது வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எனக்கு அது வந்து எப்படி உங்களுக்கு நான் ப்ரூஃப் பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு ஊதுபத்தி, அதாவது ஊதுபத்தி ஏற்றி வச்சுருக்கேன் பாருங்கள், அந்த ஊதுபத்தி அணையிறதுக்குள்ளவே நான் வந்து வேல்மாறல் படித்து முடிச்சிட்டேன். ஸோ இவ்வளோ ஈஸியாக வந்து இருக்கும், நம்ம படிக்க படிக்க கரெக்டாக இருக்கும். ஸோ வரி பண்ணிக்காதீங்க, ஃபஸ்ட்டு அப்படி தான் இருக்கும், நமக்கு படிச்சுட்டே வரோன்னா கரெக்டாக வந்துடும். இந்த வேல்மாறல் படிக்கிறதால என்னெல்லாம் நமக்கு பலன் இருக்குது அப்படிங்கிறத நான் தனி வீடியோவாக கொடுத்துருக்கேன். ஸோ அதை வந்து செக் பண்ணி பாருங்கள். இன்னைக்கு சித்ரா பௌர்ணமி பூஜை, நைட்டுக்கு வந்து சத்யநாராயண பூஜை வந்து நம்ம வீட்டில் இருக்குது. அந்த வீடியோவை நான் நாளைக்கு கொடுக்குறேன். ஸோ முடிஞ்சால் ஷார்ட்ஸில் கொடுக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச், பாய்.